அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு நான் உங்களை எல்லாம் பார்க்குறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏறக்குறைய ஒரு 4 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 வருஷமா வீடியோ போடாம இருந்தேன். அப்புறம் இடையில ஒரு 2 மாசம் போட்டேன். அப்புறம் மறுபடியும் ஒரு இடையில ஒரு 3 மாசம் போடல. அதுக்கப்புறம் அந்த போர்டில் மட்டும் நடத்திட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து கால் பண்ணீங்க எனக்கு, மிஸ் நீங்க வந்து போர்டில் நடத்தினா பரவாயில்ல, அப்புறம் வந்து அட்லீஸ்ட் வீடியோவில் யார் தெரிகிற மாதிரி பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் கால் பண்ணீங்க. உங்களுடைய அன்புக்கு நன்றி, உங்களுடைய அன்புக்கு தலை வணங்குறேன். அதனால் இது ஒரு ட்ரையல் வீடியோ, பாருங்கள் நல்லா இருக்குதான்ட்டு, சரிங்களா? ஸோ என்னை நேரில் வர சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணதுக்கு முதல் நான் நன்றி செலுத்திக்கிறேன். எத்தனை பேர் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையாலுமே என்னுடைய கண்களில் கண்ணீர் மல்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ். போர்டில் நடத்துங்க, நீங்கள் வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு கார்னரில் தெரிகிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், போட்டித் தேர்வுக்கான வீடியோ இது. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் கால், டிப், மாட் என்பது சிங்கிங் இஸ் அப்ரிஷியபிள் எனவும், மாட், வாஜ், மின் என்பது டான்சிங் இஸ் குட் எனவும், டிப், நாப், பாஜ் என்பது சிங்கிங் அண்ட் டான்சிங் எனவும் குறியிடப்பட்டால் குட் என்பதன் குறியீடு. ஏற்கனவே இது குறித்து ஒரு 3 வீடியோ போட்டேன், 2 கணக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு நடற இது டீகோடிங் சாப்டர், குறியீட்டின் பொருள் அறிதல். இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது அவ்வளோ எழுதி எழுதி செஞ்சுட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் ஒரு 9th 10th வந்துட்டோம், அப்புறம் கொஞ்சம் காலேஜ் எல்லாம் போயிட்டோம், டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி கொஸ்டின் பேப்பர் வச்சு, ஏன்னா எக்ஸாம் எழுதும்போது கொஸ்டின்ல அப்படி டிக்கடிச்சு பண்ண முடியாது. அதனால ஆனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படி கொஸ்டின் பேப்பர்லயே பண்ணோம்னா நம்ம மைண்ட்லயே நம்மளால வந்து இந்த கணக்கை வந்து செய்ய முடியும், புரியுதுங்களா? மென்டலாவே நம்மளால ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளால எபிலிட்டியை டெவலப் பண்ண முடியும், திறமைகளை வளர்த்துக்க முடியும். இப்ப கவனிங்க என்ன கேட்கிறாங்கன்றத. இப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க? குட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க ஆன்சர்? குட் என்பதன் குறியீடு. இப்ப இந்த குட் அப்படின்ற வார்த்தை எந்த வாக்கியத்துல வருதுன்னு பாக்கணும், எந்த சென்டென்ஸ்ல வருதுன்னு பாக்கணும். எங்க வருதுன்னு பாருங்க, இங்க வருதா? டான்சிங் இஸ் குட், செகண்ட் சென்டென்ஸ், 2வது வாக்கியத்துல வருது. எங்க வருது? 2வது வாக்கியத்துல வருது. இப்ப டான்சிங் இஸ் குட்ல அப்ப எது ரெண்டும் நமக்கு வேண்டாம், டான்சிங் இஸ்ஸும் வேண்டாம். அப்ப இங்க டான்சிங் இருக்கா? இந்த டான்சிங்ன்றது வேற எங்க இருக்குன்னு பாக்கணும். இந்த 3rd சென்டென்ஸ் 3வது வாக்கியத்துல இருக்கா? இருக்கா இல்லையா? அப்ப இந்த 2வது வாக்கியத்திற்குரிய குறியீட்டு மொழி என்ன? இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்குது? மாட், பாஜ், மின்னு இருக்கு. இப்போ இதுல என்ன இருக்குது? டிப்பு, நாபு, பாஜ்னு இருக்கு. அப்ப இந்த பாஜ், பாஜ்ன்றது பொதுவா வருதா? அப்ப இதெல்லாம் இல்லையா? இந்த பாஜ் போயிடும், இந்த டான்சிங்கும் டான்சிங்கும் போயிடும். அடுத்தது என்ன? இஸ், டான்சிங் இஸ். அப்ப இஸ் வேணும். அப்ப இஸ் அப்படின்றது வேற எங்க இருக்குதுன்றத பாக்கணும். செகண்ட் சென்டென்ஸ் ஆயிது, 2வது வாக்கியமா? அடுத்து எங்க இருக்குது? மொதல் வாக்கியம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு, ரைட்டுங்களா? இப்ப இங்க பாருங்க, கால், டிப்பு, மாட், மாட்டு, மின். அப்ப வார்த்தை படிக்கும் போதே தெரிஞ்சிடும், இதுலயும் மாட்டு இதுலயும் மாட்டு. அப்ப இது போயிடுதா? ஆக்சுவலா அடிக்க தேவையில்லை, எப்படி அண்டர்லைன் பண்ணாலே போதும். கொஞ்சம் உங்களுக்கு வீடியோன்றதுனால புரியணும்ன்றதுனால மிஸ் இப்ப செய்யறேன். அப்ப மீதி என்னடா கண்ணா இருக்குது இதுல? மின். அப்ப குட்டோட ஆன்சர் என்ன? மின், MIN தான் ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த கணக்கு பாருங்க. இப்ப காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், கலம் 1, கலம் 2 அவங்களே கொடுத்துட்டாங்கடா கண்ணா. எதுக்கு கேக்குறாங்க ஆன்சர்? வாட் யூ லைக் என்னும் வாக்கியம் எவ்வாறு குறியீடு செய்யப்பட்டுள்ளது? அப்ப எதுக்கெல்லாம் உனக்கு குறியீடு வேணும்? வாட் யூ லைக், இதுக்குதான் வேணும். இப்ப நம்ம முதல் வாட் எந்த வாக்கியத்துல இருக்கு? முதல் வாக்கியத்துல, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கு. அப்ப எதுக்கு நீ முதல் கண்டுபிடிக்கணும்? வாசையும் இட்டையும் கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா வாட்டுக்கு வந்துடும், வருமா வராதா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? முத இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? வாஸ். அப்ப இந்த வாஸ் வேற எங்க இருக்குன்னு பாருங்க, முதல் வாக்கியத்துல இருக்கு. அடுத்தது எங்க இருக்குது? 4வது வாக்கியத்துல, 4th சென்டென்ஸ்ல இருக்குது. இப்ப இங்க லீ, ரா, டி, இங்க டோப், லீ, ஃபோ. அப்ப என்ன இருக்கு? லீ, லீ, கரெக்டாடா கண்ணா? முடிஞ்சிருச்சா? அடுத்தது கவனிங்க, இட். அடுத்தது என்னது? இட். இங்க இட் இருக்குதா? இங்க இட் இருக்குதா? அப்ப முதல் வாக்கியம், 3வது வாக்கியம், 1st சென்டென்ஸ், 3rd சென்டென்ஸ். அப்ப இங்க என்ன இருக்குது பாருங்க, லீ, லீய விட்டுருங்க, ரா, டி. இங்க ரா,
இருக்கா, டக்குன்னு படிச்சவனே வந்துருச்சா? ஏன்னா ராடின்னு படிச்சதுனால இந்த நில்லையும் போமையும் நான் படிக்கல. ரா ரா வந்துருச்சா? அப்ப என்ன ஆன்சர்? வாட்டுக்கு வந்துருச்சா? என்ன ஆன்சர்? தெரியுதா தெரியலையா? என்னது வாட் அப்படின்றதுக்கு டி. இங்க டின்னு எங்க தொடங்குது? இதுதான் ஆன்சர். டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோமா டாக்கண்ணா? கண்டுபிடிச்சிட்டோமா? கண்டுபிடிக்கலையா? சரி மிஸ், இது இன்னும் கொஞ்சம் கரெக்டா செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னா, இப்ப யூ அடுத்தது. அடுத்தது என்ன அடிக்கணும்? யூ. இப்ப இங்க யூ இருக்கா? யூ இருக்கா இல்லையா? தா இங்கேயும் யூ இருக்கு. கரெக்டா? இப்ப பாருங்க இதுல மோ நில், நில் வந்திருக்கா? அப்ப அடுத்ததும் கரெக்டா டாலி ஆயிடுச்சா? நில் வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? எதுக்கு? யூக்கு. அடுத்தது என்ன வேணும்? லைக். அடுத்தது என்ன வேணும்? லைக். ஆட்டோமேட்டிக்கா லைக் பாருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா சிக்குது நமக்கு. என்னது இங்க இருக்கா? லைக். இங்க என்ன இருக்கு? ஹோம் இருக்கா? ஆன்சர் வந்துருச்சா வரலையா டாக்கண்ணா? அவ்வளவுதான். புரியுதா டாக்கண்ணா? சோ தேங்க்யூ சோ மச்ரா. இது ஒரு ட்ரையல் தான் போட்டிருக்கேன், ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க.